ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோம். வீடியோ ரெக்கார்ட் என்ன ப்ரோ திடீர்னு கிவ்அவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டுலாம் சொன்னாங்க கிவ்அவே கொடுத்தா தான் சேனல் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கிவ்அவே கொடுக்கறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஓகேவா, எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கிவ்அவே கொடுத்து வளர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிற முயற்சி மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தான் கிவ்அவே கொடுப்பாங்க. கடைசியில் நானும் இப்போ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். எனக்கு இந்த வீடியோவுக்கு 100 வியூஸுக்கு மேலே போனால் ஒரு வீக்லி போட்டு தருவேன். 100 வியூஸுக்கு கீழே இருந்தால் ஒரு 80 ரூபி ஆஃபர் தான். எப்படி கிவ்அவே வேணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இந்த ஒரு வீடியோவையாவது முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, கிவ்அவே தரேன்னு சொல்லிருக்கேன், இதை கூட ஷேர் பண்ணலன்னா அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். 80 ரூபி ஆஃபர் தான் வந்ததுன்னா அதை தான் நான் போட்டு விடுவேன். எக்ஸ்ட்ரா எதுவும் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதாக இருந்தாலும் ஒரு ப்ரைஸ் தான். அது வந்து டோர்னமெண்ட் மாரி வைக்கலாமா, இல்லை ரெடீம் கோடாக வந்து லைவ் பார்க்குறவங்களுக்கு தந்துடலாமா, என்னன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சண்டே நைட்டு 7:00. ஓகேவா, சண்டே நைட் 7:00 லைவ் போடுவேன். அந்த லைவ்ல எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ, மெம்பர்ஸ் அதிக பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா சத்தியமாக ஒரு ரூம் மேட்ச் ஒன்று போட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு கிவ்அவே அப்படின்னு போடலான்னு இருப்பேன். இல்லைன்னா சுத்தமாக யாருமே வரல, எப்போ போல ரெண்டு பேர் ஒருத்தவங்க தான் வரீங்கன்னா லைவுக்கு நடுவில் நான் வந்து உங்களுக்கு ரெடீம் கோடு கொடுத்துருவேன். ஓகேவா, அந்த ரெடீம் கோடை நீங்கள் வந்து எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிவ்அவே கொடுக்கறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையும் அது ஒரு கெட்ட விஷயம்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட திறமை மேல நம்பிக்கை எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா எஃபெக்ட் போட்டு எடிட் பண்ணலன்னா கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணிருப்பேன் அந்த வீடியோ பண்ணது எல்லாமே. ஆனால் சப்போர்ட் கிடைக்கல. இந்த கிவ்அவேக்கு அப்புறம் சப்போர்ட் கிடைச்சதுன்னா கொஞ்சம் மனசங்கடமாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. எனக்கு ஆனால் சேனல் இம்ப்ரூவ் ஆனால் சந்தோஷம்தான். எல்லோரும் பேசுகிறாங்க உட்காந்து வெட்டியாக கேம் விளாடு அப்படின்னு. எங்கள் சித்திலாம் பேசுனாங்க, கொஞ்சம் தர்ம சங்கடமாகிடுச்சு அந்த வாய்ஸை கேட்ட உடனே. எங்கள் சித்தி வந்து நேற்று ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி இந்தமாரி ஏன் பாப்பிள்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. கேம் விளாட்றத விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குதான்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு இது பண்ணுறதுல அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பாயிண்ட் ஏற வேண்டிய நிலமையிலேருந்து மைனஸ் ஆகிடுச்சு, கடுப்பாகுது. எப்படியோ இன்றைக்கி ஹீரோக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குது. சரி ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோவே அது ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.